இன்றைய பொழுதை உங்களோடு இருக்க பணித்த காலத்திற்கு என்னுடைய முதல் நன்றிகள். இந்த அறிமுக உரையினுடைய துவக்கமாக முதல் வரியாக நான் பகிர விரும்புவது அண்ணன் வி.எஸ். கேசவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். பொதுவாக ஒரு புத்தகம் கொண்டு வரக்கூடிய எழுத்தாளர் நான் புத்தகம் கொண்டு வரேன்னு சொன்ன உடனே முதல் வார்த்தை நம்மகிட்டிருந்து அனிச்சியாக வரக்கூடிய வார்த்தை வாழ்த்துக்கள் அப்படின்னு வரும். நான் வாழ்த்துக்கள் சொல்வதற்கு முன்பாக நான் அவருக்கு நன்றி பகிர்ந்து தான் இந்த அறிமுகத்தை துவங்க விரும்புகின்றேன். ஒரு மனிதன் எப்பொழுது வாசிப்பை நிறுத்த துவங்குகிறானோ அன்றோடு அவன் இறந்தவனாகிறான். மீதி இருக்கும் காலம் முழுக்க உடல் மட்டும்தான் நடமாடிக்கொண்டிருக்கும். இந்த கூற்றோடு இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இந்த வயசை எப்படியாவது குறைச்சிடணும். அதுக்கு தான் இன்னைக்கு எந்த தொலைக்காட்சியை தொட்டாலும் ஏகப்பட்ட விளம்பரங்கள், கோடிக்கணக்கான ரூபாய் வணிகம். இந்த மனிதர்களுடைய வயதை எப்படியாவது குறைத்து விட வேண்டும். இவ்வளவு கிரீம், இவ்வளவு ஒப்பனை பொருட்கள், இவ்வளவு உடை, இவ்வளவு ஆடை, அலங்காரம், வண்ணப்பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து வயசை குறைச்சிரும்னு சொல்லி நம்ம நிறைய போராடி போராடி பெரும் பொருளாதாரத்தை செலவு செஞ்சு வயசை குறைக்கிறது. ஆனால் வயதை குறைத்தது போல் காட்டுகிறது. வயதை ஒருபோதும் குறைக்க முடியாது. ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாபாரம் இன்னைக்கு. உங்களை வயசை குறைச்ச காட்டுறதுக்காக அப்போ வயது உண்மையிலேயே குறையிறதா? குறையிறது கிடையாது. ஒப்பனை பொருட்களால் வயது குறைந்தது போல் காட்ட முடியுமே தவிர ஒரு மனிதனுடைய வயதை குறைப்பதற்கு சாத்தியங்கள் ஒப்பனை பொருட்களால் இல்லை. ஆனால் வயதை குறைக்க முடியும். அந்த வயதை குறைக்க முடியுங்கிறதுக்கான உதாரணம் தான் அண்ணன் கேசவன் அவர்கள். வெறும் ஆடை அலங்காரத்தில் இல்லை. வயதை குறைப்பதற்காக நான் எப்பொழுதும் பரிந்துரைக்கக்கூடிய விஷயங்கள் மூன்று. ஒன்று வாசிப்பு, இன்னொன்று பயணம், மூன்றாவது உடற்பயிற்சி. வாசிப்பை நிறுத்திவிட்டால் ஒரு மனிதன் இறந்தவனாகின்றான். வெறும் உடல் மட்டும்தான் நடமாடிக்கொண்டிருக்கும் என்கின்ற நிலையில் வாசிப்பு ஒரு மனிதனுடைய வயதை கடந்த காலத்திற்குள் பின்னோக்கி எடுத்துகிட்டு போகவே முடியும். எந்த ஒரு காலத்துக்குள்ளே போனோம் அந்த காலத்துக்குள்ளே போக முடியும். அவருடைய இன்றைக்கு ஆதலினால் தேடல் செய்வீர் அப்படிங்கிற புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பிக்பாஸ்லாம் போடுவாங்களே, பிக்பாஸில் நான் சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தை சுருக்கி ஒரு மணி நேரமாக போடும் பொழுது காலை 9:30 மணி, பகல் 11:46 மணி. இந்த நேரத்தை போடுறப்ப என்ன ஆகுனா அந்த தினத்துடைய அந்த நேரத்துக்குள்ளே நம்ம பயணப்பட்டுருவோம். பின்னாடி போயிடும் அந்த நேரத்துக்குள்ள. அந்த நேரத்தை சொல்லலாம், அது எப்போ நடந்ததுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நான் 4 புத்தகம் எழுதியிருக்கேன், நிறைய படைப்புகள் எழுதியிருக்கனால எனக்கு கைவராத விஷயம், நான் அவரை பார்த்து புறாமப்படக்கூடிய விஷயம், அந்த தொகுப்பில் எல்லா இடத்திலும் ஆவணப்படுத்தியிருக்கார். ஒரு வழக்கறிஞராக இருப்பதால் என்னன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் ஆவணப்படுத்தியிருப்பார். அந்த கட்டுரையை தூங்கும் பொழுது போகும், 14/11/2017 நான் அங்கே போயிடணும், 1.25 வருஷத்துக்கு பின்னாடி போயிடணும், காலை 11:30 இப்படி தான் அந்த கட்டுரை துவங்கும். அந்த நாள் நிறைவடைகிறப்ப எத்தனை மணிக்கு நிறைவடைஞ்சதுன்னு போடுவார், எத்தனை மணிக்கு காரில் ஏறணும்னு போடுவார், எத்தனை மணிக்கு போய் பார்த்தோம், எவ்வளோ நேரம் காத்திருந்தோம். ஒவ்வொரு இடத்திலும் மிக நுண்ணிய தகவல்களாக அந்த காலத்தை அதே இடத்துல உரையை செய்திருக்கிறார். அதன் வழியாக வாசிக்கக்கூடிய நான் அந்த காலத்திற்குள் போக முடியுது. வாசிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் எந்த காலத்தை குறித்து வாசித்தார்களோ அந்த காலத்திற்குள் நம்மால் பயணிக்க முடியும். அப்போ வாசிப்பு என்னுடைய வயதை உண்மையிலேயே குறைக்கின்றது. குறைக்கிற மாதிரி காட்டுறதில்ல, மேக்கப் போடுறது கிடையாது. வாசிப்பு என்னை கடந்த காலத்திற்குள் நகர்த்தி கொண்டு அந்த காலத்துக்குள்ளே நின்று பார்க்க சொல்லுது அந்த நாட்களுக்குள்ள. அடுத்ததாக வாசிப்பை பொதுவாக குறைக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள், ஒன்று பயணம், இன்னொன்று உடற்பயிற்சி. இந்த ரெண்டில் நான் பார்த்து வியந்து உள்ளுக்குள்ள அடிவயிறெல்லாம் கொஞ்சம் கபகபன் எரிஞ்சு பராமப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அண்ணன் கேசவன் அவர்கள் இருக்கிறார். உடற்பயிற்சி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவர் இன்னும் விட்டு வைக்கலன்னு தோணுது. இன்னும் விமானம் எங்காவது போகிறப்ப ஓடி போய் பறக்கிறத பிடிக்கிறத தவிர்த்து எல்லா சாகசங்களும் அவர் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கிறார். விரைவில் அது குறித்த ஒரு தொகுப்பு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய உடல் இவர் சொல்கிற பேச்சை உடல் கேட்க ஆரம்பித்ததுலேருந்து இவர் இந்த உடலை பாடாப்படுத்துகிற பாடுகள் எல்லாமே எனக்கு பயமாக இருக்கேன்னா, இந்த உடம்பை வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, பிஞ்சு உடம்பு வச்சுட்டு இந்த பாடு படுத்துறீங்களே அப்படின்னா. அப்போ அது சார்ந்த ஒரு படைப்பு வெளியில் வரலாமா இருக்கும். மிக முக்கியமானது வயதை குறைக்கக்கூடிய முயற்சியில் பயணம். அந்த பயணத்தை மிக காதலோடு ஒரு அற்புதமாக செய்திருக்கிறார். அற்புதமாக செய்த பயணத்தினுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்திருக்கார். தொகுத்திருக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, இந்த தொகுப்பு இவருடைய 8வது 10வது புத்தகமாக இருந்தால் அதுக்குள்ளே பெரிய சிக்கல்கள் இருக்கும்.
ஒரு படைப்பாளினுடைய முதல் புத்தகம் என்பது ஒரு பெற்றோருக்கு காதலின்பால் பிறக்கக்கூடிய முதல் குழந்தைக்கு நிகரானது. பெற்றோர்களுக்கு காதலின்பால் பிறக்கக்கூடியது முதல் குழந்தை மட்டும்தான். அடுத்த குழந்தைக்கெல்லாம் கணக்கீடு வந்துடுது, வச்சுக்கலாமா வேண்டாமா, பையனாக இருக்குமா பொண்ணாக இருக்குமா, எந்த நேரத்தில் இதை பெற்றுக்கலாம், எந்த டைமுக்குள்ளே இந்த குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு எழுத்தாளனுக்கு முதல் புத்தகம்ங்கிறது தன்னை அறியாமல் அப்படி எது தோணுதோ மனசுக்குள்ளே தோணுதோ, ஒரு வெர்ஜின் ரைட்டிங் சொல்கிற மாதிரி இயல்பாக எழுதிய விஷயங்களில் அதீத உண்மைகளும் அதீத நெகிழ்வும் அதீத நேர்மையும் முதல் புத்தகத்தில். நான் நான்கு புத்தகம் வந்தோடனே சொல்லுவேன், கேட்பாங்க எந்த புத்தகங்களோட பெஸ்ட்டும்பாங்க, நான் சொல்லுவேன் நான் முழுக்க முழுக்க உண்மையாக எழுதுனது என்னோட முதல் புத்தகத்தில் தான். ரெண்டாவது புத்தகத்தில் நான் எழுத்தாளர் ஆகிட்டேன், எந்த எழுத்து யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்கக்கூடாது, எத்தனை வார்த்தைகளை நிறுத்தணும், எங்கே நிறுத்தக்கூடாது, எங்கே நீட்டிக்கணும், எதை கொண்டு வந்து இணைக்கணுங்கிற ஒரு யுக்தியை கற்றுக்கிறோம். அந்த வகையில் ஒரு எழுத்தாளனுடைய முதல் புத்தகம், அதுவும் பயணம் சார்ந்த புத்தகம், அந்த பயணம் என்பது கடந்த காலத்தை தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம், மிக அற்புதமாக வந்திருக்கு. ஆதலினால் தேடல் செய்வீர் எனக்கு பெரும் ஆச்சரியங்களை கொடுத்தது. இந்த பயணத்தொகுப்பில் என்னென்னா, பெரும்பாலும் ஒன்று வெளிநாட்டு பயணங்கள்லாம் வெளிநாட்டு பயணங்கள் மட்டுமே இருக்கும், அல்லது சாலை வழி பயணம்னா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆதலினால் தேடல் செய்வீர்கள் எல்லாம் கலந்துருக்குது. திடீர்னு ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும், என்ன பண்ணுறதுன்னு தோணுது, திடீர்னு பயணம் கிளம்பி போகலாமே. இந்த திடீர் பயணம் என்பது வாழ்வினுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம், நம்ம யாரும் அந்த ரிஸ்க் எடுக்கவே எடுக்க மாட்டோம். வாகனம் நம்மகிட்ட இருக்கு, வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிட்டு வருமே அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப், ஒரு திருளான ட்ரிப் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. அதில் தான் இந்த புத்தகம் தொடங்குது. ஒரு தென் கர்நாடகாவை அப்படி முழுக்க வளம் வரக்கூடிய அந்த பயணம், 5-6 நாட்கள் போகக்கூடிய அந்த பயணம், 2050 கிலோமீட்டர் பயணம், எந்த திட்டமிடலும் இல்லாமல் எங்கே போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், எங்கே தூங்க போகிறோம், என்ன யாரெல்லாம் சந்திக்க போகிறோம், எதுவும் இல்லாமல் மிக ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்குது. இந்த அனுபவத்துக்கு இப்படி எல்லாம் அப்படி சுற்றிட்டு வந்தது. அடுத்தது என்னென்னு பார்த்தா, இவர் சபரிமலைக்கு பாத யாத்திரையாக போகக்கூடிய ஒரு பயணம். சபரிமலைக்கு எத்தனை கோடி பேர் போகிறாங்க, எத்தனை பேர் எழுதிட்டாங்க? நான் அவ்வளவாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், அதை நோக்கி நான் அவருடைய விஷயத்தில் நிறைய நான் ஆச்சரியமாக பார்ப்பேன். ஓ, கடவுள் இப்படியெல்லாம் மாயம் செய்வார் அப்படின்னு பார்ப்பேன். அந்த இரண்டாவது கட்டுரை சபரிமலை யாத்திரையை படித்த உடனே நானும் என்னுடைய மனநிலையில் ஒத்திருக்கக்கூடிய ஆர்வம் ரெண்டு பேரும் சொன்னது, அடுத்த தடவை அண்ணன் வந்து சபரிமலை போகிறப்ப நம்மளும் கூடவே பாத யாத்திரை போகிறோம், மாலை போட்டு இருமுடி கட்டி நம்மளும் கூட போகணும். அந்த ஆர்வம், அந்த நுண்ணிய விஷயங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அடுத்தது மிகச்சவாலான பயணங்கள், ஈசன் அழைத்தாருன்னு சொல்லிட்டு வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வந்தது வந்து நமக்கே அப்படியே திக் 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 அப்படின்ட்டு இருக்கும். பொதுவாக இந்த பயண கட்டுரைகளில் வந்து ஒரு வரட்டுத்தன்மை இருக்கும் எப்பவுமே, அது படிக்க படிக்க என்னன்னா அந்த விஷயங்கள் அப்படி ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக, அவருடைய அனுபவம், அவர் பார்த்துருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த சூழல்கள், அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களுடைய வரலாறு, அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக பதிவு செஞ்சுருக்கார். இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகப்பட்ட விஷயம், ஒரு 3 பக்கங்களில் இருக்கக்கூடிய அவருடைய குலதெய்வம் கோயிலுக்கு போனதும் ஒரு கட்டுரையாக இருக்கும். இதெல்லாம் கட்டுரையாக்குவாங்களா, அற்புதமாக ஆக்கியிருக்கார். ஒரு எழுத்தாளனுக்கு, உள் இயல்பிலேயே இருந்த எழுத்தாளனுக்கு இது கைவரப்பெறக்கூடிய ஒரு கலை. இந்த புத்தகம் பல பேரை எழுத தூண்டும், பல பேரை தங்களுடைய வயதை குறைப்பதற்கான வேலையை செய்ய துவங்கும், பல பேரை பயணம் போகிறதுக்கு துவங்கும், அந்த மாதிரி மிக அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த புத்தகத்தை நாங்கள்லாம் இணைஞ்சு செயல்பட்டு வெளியிட்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். முதல் வரியில் துவங்குறப்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நன்றிக்கு பின்னால் ஒரு பெரும் சுயநலம் இருக்குது. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய 2 புத்தகங்கள் ஈரோட்டில் வெளியான பொழுது, அந்த புத்தகம் வெளியீட்டினுடைய ஏற்புரையில் புத்தகம் குறித்தோ மற்ற விஷயங்கள்லாம் குறித்து பேசுகிறத விட நான் கொஞ்சம் காத்திரமாக பேசிய விஷயம், எங்கள் பகுதியில் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் இல்லைங்கிற குறையை தான் நான் பதிவு செய்தேன். ஈரோட்டில் கொங்கு மண் சார்ந்த அந்த பகுதிகளில் அதிகமான படைப்பாளிகள் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆவணப்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வலிந்து பதிவு செய்துவிட்டு, அடுத்ததாக ஒரு புத்தகம் வருவதற்குள்ளாக நான் இந்த மண்ணில் குறைந்தபட்சம் என்னால் இயன்ற எண்ணிக்கையில் படைப்பாளிகளை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நம்பிக்கையிலன்னு தெரியல, அப்படியே கையெல்லாம் அப்படி உயர்த்தி அப்படி ஆக்ரோஷமாக வீராவசமாக சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுலாம் தெரியாது, தேவை இருக்குது எங்களுக்கு, எங்களை சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செய்யக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்போ, அந்த புத்தக வெளியீட்டுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தோம். உண்மையிலேயே நாங்கள்லாம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறத வாட்ஸ்அப் கம்பெனிக்கார நேரில் வந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லெவல் ஷூட் போட்டுருவோம், இப்படி இல்லாமல் பயன்படுத்துவீங்க. அப்போது அந்த குழுமத்தை, என்னுடைய நண்பர்களுடைய குழுமத்தை என்ன பண்ணுறேன்னா, இந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் எழுத்து படைப்பு பேச்சுக்கான ஒரு களமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி, ஒரு 2 ஆண்டுகளாக 100 நட்புகளுக்கு மேலே ரொம்ப காத்திரமாக இயங்கிட்டு இருக்கோம். ரொம்ப பரபரப்பாக நிறைய விஷயங்கள், வித்தியாசமான விஷயங்கள் பரிச்சாத்தமாக செஞ்சுட்டு இருக்கப்போ, கடந்த ஆண்டு ஜூலை ஈரோடில் புத்தக திருவிழா முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணால்,
யாருக்காவது புத்தகம் ஒரு ஆண்டுக்குள் எழுதக்கூடிய ஆர்வம் இருக்கா? அப்படி ஆர்வம் இருந்தால் நம்மளாம் இணைந்து செயல்படலாம், ஒருத்தர் ஒருத்தர் ஊக்குவிச்சு அடுத்தடுத்த புத்தகங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறப்ப ஒரு 20 பேர் நாங்கள் சேர்ந்து எங்களுடைய வாசல் குழுமத்துக்குள்ளே கிளை குழுமமாக என் புத்தகம் அப்படின்னு, என் புத்தகம் இதனோட புத்தகம் அப்படிங்கிற மாதிரி என்னோட தலைப்பில் துவங்கணும். அந்த புத்தகத்துக்குள்ள நிறைய பேர் நம்பிக்கை கொடுத்தாங்க, நாங்கள் நிறைய பேர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம். அது அப்படியே நகர்ந்து 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 போயிட்டு இருக்கப்போ அதில் முதல் புத்தகமாக தயாரானது நண்பர் ஷான் அவர்களுடைய பொன்னி. ஷான் அதில் எழுதுறது பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே புத்தகங்கள் எழுதி அது திரைக்கதையாகி திரைப்படமாக மாறி அப்படி வந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் எழுதுனதில் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை. அவர் எழுதுறது வந்து எங்கள் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறக்காக எழுதுறதா நான் கருதிட்டேன். அந்த சூழலில் நான் மீதி இருக்கக்கூடிய 19 பேர்த்தையும் பார்க்கும்பொழுது யார்கிட்டருந்தாவது புத்தகம் வருமா, ஏதாவது எழுதிட்டு நான் சொல்லுவாங்களா சொல்லுவாங்களான்னு பார்க்குறப்ப திடீர்னு ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால் என் கையில் ரெடியாக இருக்குது, நான் வேர்ட் ஃபைல் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னார். நான் உண்மையில் கேசவண்ணாட்டை எதிர்பார்த்தது வேறு விஷயங்கள். இவருடைய கடந்த 50 ஆண்டுகால வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள், நகர்ந்த நிகழ்வுகள், இவருடைய கடந்த காலம், இன்றைக்கு பார்க்கக்கூடிய மனிதர்கள் சார்ந்து ஒரு புத்தகம் எழுதுவார்னு பார்த்தா இதெல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு பயணத்தை ருசித்து ரசித்து அற்புதமாக எழுதி வச்சிருந்தார். அப்படியே தொகுக்கு தொகுக்கு ஆசையாக இருந்தது, வெரைட்டியாக இருந்தது, ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு கட்டம் அப்படி மேலே போயிட்டு திரும்ப இப்படி கீழே வந்துட்டு அப்படி மெதுவாக தவழ்ந்து போய் திருப்பி மேலே ஏறி ஜம்ப் பண்ணி அப்படி போகக்கூடிய ஒரு உணர்வு கொடுத்துருக்கிறப்ப அற்புதமான ஒரு புத்தகமாக வந்தது. எங்கள் மண்ணிலிருந்து எழுத்தாளர்கள் வர வேண்டும் என்கின்ற என்னுடைய வேட்கைக்கு தீனி போட்டிருக்கக்கூடிய முதல் எழுத்தாளர் அவர். இந்த விதம் தான் நிறைய நிறைய பேரை உருவாக்கப் போகுது. அந்த வகையில் என்னுடைய கனவிற்கு அவர் விடை தந்திருப்பதற்காக என்னுடைய முதல் நன்றிகளை பதிவு செய்தேன். அனைவருக்கும் நன்றி.